அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமேசான் கேடிப்பில் எப்படி லோ கண்டென்ட் புக் ரெடி பண்ணி அதை நம்ம சேல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா amazon.com வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து நோட் புக் ஜேர்னல் ஃபார் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சர்ச் பண்ணல பார்த்திங்க அப்படின்னா நிறைய நோட் புக் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த நோட் புக்கெலாம் அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று கிஃப்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ எனக்கு வந்து இப்போ தெரிஞ்சவங்க ஒருத்தங்க டாக்டராக இருக்காங்க அப்படின்னா நான் வந்து இந்த நோட் புக்கை வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவேன். ஓகே, இல்லை அப்படின்னா சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அமேசானில் சர்ச் பண்ணி ஒரு நோட் புக் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான அழகான டிசைன் நீங்கள் பண்ணி உள்ளார எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் ஃப்ரண்ட் கவரில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய லோ கண்டென்ட் நோட் புக்கை உங்கள் கேடிபியில் அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்லோட் பண்ணலாம், அது எப்படி ஏர்னிங் ப்ராஃபிட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா உள்ளார பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதாவது திஸ் கேர்ள் இஸ் கோயிங் டு பி டாக்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை பார்த்திங்க அப்படின்னா கவர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, பட் உள்ளார போய் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைரியில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஓகே, இது வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னுடைய கேடிபிக்கு நான் போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய கேடிபி. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய நோட் புக் போட்டிருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லெட்டர் டு மை டேட் அப்படின்னு போட்டிருக்கேன். இது யார் வாங்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையனோ பொண்ணோ வாங்கி அவங்க அப்பாவுக்கு ஏதாவது லெட்டர் எழுதி அந்த நோட் புக்கை கிஃப்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மை லிட்டில் ஃபீலிங்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு வாங்கி ஏதாவது ஒரு லெட்டர் மாரி எழுதி ஒரு அவங்களோட விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய புக்ஸில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாமே பார்த்திங்கன்னா $7, $8 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக எப்படி நீங்கள் யூடியூபில் வந்து ஒரு வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக போட்டிருந்தால் தான் உங்கள் சேனல் ப்ரொமோட் ஆகுமோ அதேமாரி நீங்களும் ரெண்டு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு ஏதாவது புது டிசைன் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நீச் அதாவது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை எடுத்துக்கிட்டு அதிலே கண்டினியூஸாக நீங்கள் டிசைன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே சேல் வர வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி சார் டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சேல் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்மஸ் அப்படிங்கிறனால நிறைய கிஃப்ட் தருவாங்க. ஓகே, அந்த கிஃப்ட்டில் இந்தமாதிரி நோட் புக் கிஃப்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் வந்து கேடிபியில் வந்து இபுக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த புக்கை நீங்கள் படிக்கணும்னு வச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய்ட்டு படிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ பார்த்திங்கனா இது எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன் ரெடி பண்ணு. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்வாஸ் கேன்வா அப்படிங்கிற இந்த இதில் போய்ட்டு வெப்சைட்டில் போய்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ரியேட் டிசைன் இருக்குது தெரியுமா, இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் சைஸ் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 12.52 இது கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க இதை வந்து இன்ச்சாக மாற்றிக்கோங்க. ஓகே, பிக்சலாக வேண்டாம். ஸோ இன்ச்சாக மாற்றிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 12.52 அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 9.25 கொடுங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த கேட்டகரியில் தான் புக்ஸ் அதிகமாக டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, க்ரியேட் நியூ டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிசைனை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணலாம். இதுக்கு பெரிய அளவு ஃபோட்டோஷாப்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சுத்தமாக அவசியம் இல்லை. ஸோ ஏன்னா கேன்வா பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சூப்பராக பண்ணலாம். ஓகே, ஸோ எங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் யாரும் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் கேப்சர் டைப் பண்ணால் வருமானம் வரும் அப்படின்னு போட்டு அதை நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க. அதாவது நீங்கள் 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு $1 சம்பாதிக்கிற மாதிரியான வீடியோவுக்கு அதிக வியூஸ் வருது. அதாவது அந்த கேப்சர் டைப்பிங் ஃபார்ம் ஃபில்லிங் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கெலாம் யூஸ் வருது. பட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான யூஸ் வருதான்னு கேட்டால் கம்மி தான். ஓகே, ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா எலமெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை எல்லாமே எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, சில இது பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்லோட் மீடியா தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இது அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த கவர் பேஜுக்கான சைஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்குது. ஓகே, நான் வந்து ஏற்கனவே அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லிங்க் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஓகே, அதை நீங்கள் அழகாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இது அப்லோட் ஆகிட்டு, ஸோ அப்லோட் ஆகிட்டு இருக்குது சாரி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் ஆன பிறகு நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட இது வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஆடியோ டெஸ்ட்டு இது முதல் கொண்டு எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சைஸ் கரெக்டாக போகணும். ஒரு சைஸ் நீங்கள் நான் சொன்ன அந்த சைஸ் நீங்கள் போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து அமேசானில் அப்லோட் பண்ணும்போது எரர் அடிக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் ஆகிட்டு. ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஒன்றுமே வேண்டாங்க, இங்கே கர்சரை வச்சு இப்படி இழுங்க. ஓகே, எழுத்து கரெக்டாக அந்த இதை வைக்கும் வச்சுக்கோங்க. அதேமாதிரி இங்கேயும் வச்சு கர்சர் இழுங்க. ஓகே,
ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்தமாதிரி இதை டிசைன் பண்ண போகிறீங்க ஓகே. நான் வந்து இப்போ ஒரு பேக்ரவுண்டு ஆட் பண்ணலாமா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலமெண்ட் போகிறேன், போயிட்டு இந்த லைனை எடுக்கிறேன் ஓகே. இப்போ எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட கலரை சேஞ்ச் பண்ணுறேன் ஓகே. ஸோ நம்ம விருப்பப்பட்ட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன்னு வச்சுப்போமே, வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ சைஸை இன்க்ரீஸ் பண்ண பிறகு இதில் வந்து நாம் டிசைன் பண்ணலாம். ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கோங்க ஓகே. நான் வந்து இதை பிளர் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அது இருக்குது தெரியுமா, அந்த கோடு இருக்குது தெரியுமா, அந்த கோடுக்கும் அதாவது அந்த கலருக்கும் குள்ளார தான் உங்களோட டிசைன் எல்லாமே வரும் ஓகே. இந்த கலருக்கு வெளியில் உங்கள் டிசைன் போயிட்டுனா அந்த டிசைன் கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட டிசைன் வந்து கரெக்டாக அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ளார வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே. ஸோ ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் போய்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஓகே. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கே அதுக்கு ஏதாவது ஒரு கார்டு மாரி வேணும் அதுனால் கூட இதில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே. அதுக்கு ஃபோட்டோஷாப் தெரியணும் அவசியம் இல்லை, ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய டிசைன் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டராக நான் போட்டு வச்சுருக்கேன் ஓகே. ஸோ நமக்கு கடைசியாக வந்து பார்ப்போம், கடைசியாக ஒரு டிசைன் நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதை டேட்டா உங்களுக்கு அப்லோடும் பண்ணி காமிக்கிறோம் ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டிசைனுக்கு நம்ம வந்தாச்சு ஓகே. லோடாக லேட் ஆகுது ஓகே. ஓகே இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் இருக்குது ஓகே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைத்தான் கோடிங் தெரிஞ்சவங்களுக்காக ஒரு டைரி மாரி நம்ம ரெடி பண்ணி ஓகே. மை கோட் டைரி அப்படின்னு போட்டு இந்த 1 and 0 போட்டு அதுக்குள்ளே பைத்தான் சிம்பிள் வச்சுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் சிம்பிள் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நாம் இப்போ பண்ண போகிறது இந்த பைத்தான்க்கான இந்த கோட் டைரி மட்டும்தான் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள எந்த கண்டென்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து இப்போ நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் ஓகே. ஸோ ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குதுமா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குதுமா. இந்த டிசைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த எலமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பைத்தான் இமேஜஸ் வரும். ஸோ அதை ஃப்ரீ இமேஜஸ் எதுன்னு பார்த்து அதை நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணி ஈஸியாக போட்டுக்கலாம் ஓகே. ரொம்ப சிம்பிள் தான் ஓகே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிடிஎஃப் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம கடைசி இமேஜ் தானே எடுக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடைசி இமேஜான இந்த 11வது இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டவுன்லோட் கொடுக்குறேன் ஓகே. ஸோ ஒன்ஸ் நம்ம டவுன்லோட் கொடுத்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓகே அது ஆரம்பியில் ஆகட்டும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சொன்னேன் தெரியுமா, அதாவது உங்களுக்கு வந்து லைண்டு நோட் உள்ளே வந்து எந்த கண்டென்ட்டுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸை யூஸ் பண்ணுவோம். டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரீயான ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ மைக்ரோசாஃப்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது ஓகே. ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகட்டும். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கேடிபிக்கே போகமே, எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த லெட்டர் டு மை அன்பான் அப்படிங்கிற இந்த புக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா டென்டிஸ்ட்டுக்கான புக்கும் சேல்ஸ் ஆயிருக்கு ஓகே. இந்த புக்கும் சேல்ஸ் ஆயிருக்கு ஓகே. ஸோ பட் இது வந்து த்ரெஷ்ஹோல்டு உண்டு, அதாவது எப்படி நீங்கள் வந்து ஒரு வித்ரா அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா $100 வந்தால் மட்டும்தான் உங்களால் இதில் வித்ரா பண்ண முடியும் ஓகே. பட் இதே நீங்கள் எதுவுமே கேடிபியாக ஒரு கதை புக்கு மாரி ஏதாவது ரெடி பண்ணி போடுறீங்க அப்படின்னா அது வந்து உடனே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். 1 ரூபா வந்தால் கூட அது வந்து உடனே உங்கள் பேங்க்கை கொடுக்க மாதம் மாதம் கிரெடிட் ஆகிடும். பட் இதுவே நீங்கள் இந்த மாதிரி புக் போடுறீங்க அப்படின்னா, அதாவது லோ கண்டென்ட் புக் போடுறீங்க அப்படின்னா அது வந்து டைம் எடுக்கும் ஓகே. அதாவது மினிமம் உங்களுக்கு $100 இருந்தால் தான் உங்களை வித்ரா பண்ண முடியும் ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோட் புக் உள்ளார இப்படி தான் உங்களுக்கு வரும் ஓகே. இதில் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டுமே இருக்காது. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி லைன் மட்டும்தான் இருக்கும் ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு டைரி ஃபார்மெட் தான் ஓகே. ஸோ யூசர் வந்து எப்படி வாங்குவாங்க அப்படின்னா நம்மளுடைய டிசைனை வச்சு தான் வாங்குவாங்க ஓகே. ஆனால் டிசைனில் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே. இப்போ வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிட்டுன்னு நம்புகிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோடும் ஆகிட்டு ஓகே. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகே. க்ரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த புக் க்ரியேட்டுக்கான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் ஓகே. ஸோ நம்ம நேரம் சரியில்லையான்னு தெரியல, நெட்டு ஸ்லோவாக இருக்குது ஓகே. ஓகே நான் அதிகமாக ஓகே சொல்கிறேன் நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே லோடாகி வந்துட்டு. ஸோ ஓகே மட்டும் என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து கிண்டில் போட கிடையாது, பேப்பர் பேக் தான் போட போகிறோம். ஸோ அதனால் க்ரியேட் பேப்பர் பேக் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ பேப்பர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, இந்தியாவில் கிடையாது. ஸோ அதனால் அந்த கஸ்டமர்ஸ் மட்டும் தான் இதை வாங்க போகிறாங்க ஓகே. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோடாகி வந்துட்டு. ஸோ புக் டைட்டிலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக்கில் என்ன இருக்கோ
அதை அப்படியே கொடுத்துக்குவோம். ஓகே, மை கோட் டைரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் தெரியுமா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மை கோட் டைரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா புக்கில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். அதாவது ஃப்ரெண்ட் கவர் இல்லாத ஒரு டைட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து உங்கள் புக்கை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் புக்கோடைய ஃப்ரெண்டில் என்ன இருக்கோ அதையே கொடுத்துக்கோம். ஓகே, புக் டைரி மை கோட் டைரி அப்படின்னு கொடுத்தாச்சு. மை கோட் டைரி ஃபார் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ணிப்போம். ஓகே ஓகே, பைத்தான் சாரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறையா விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஈஸியாக அதை காபி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ புக் ஷெல் போயிடலாம். ஸோ போயிட்டு கண்டினியூ டு சேவிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணிக்க தெரியுமா, இதுலேருந்து நம்ம டேரெக்டாக காபி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு எடிட் ப்ரிண்ட் புக் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இன்ஃபேக்ட்ஸ் ஒன்றா நான் உங்களுக்கு இதுலேயே நான் ஈஸியாக காமிச்சிடுறேன். ஓகே, ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புக்கில் இருக்கக்கூடிய கோடிங் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கீவேர்ட்ஸ் மாரி சேர்த்துக்கோங்க. ஓகே, ஆனால் கீவேர்ட்ஸ் நீங்கள் நல்லா கீவேர்ட்ஸ் கொடுத்தா தான் உங்களோட சர்ச், அதாவது யூசர்ஸ் சர்ச் பண்ணும்போது உங்கள் புக் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அதனால் கீவேர்ட்ஸ் நல்லா சர்ச் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் வந்து பிளாங்க் லைன்டு இல்லை ஜேர்னல் நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜேர்னல் ஃபார் கோடர் ப்ரோக்ராமர் ஹேக்கர் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்தர் நேம் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் ஒரு எந்த ஆத்தர் நேம் கொடுக்குறீங்களோ அதையே கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இது டிஸ்கிரிப்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அமேசானில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஓகே, மற்ற புக்கில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லைட்டை ஆட்ரூட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓன் ஐ ஓன் த காப்பிரைட் தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீவேர்ட்ஸ், அதாவது நீங்கள் ஹேஷ்டாக்ஸ் மாரி கொடுப்பீங்க தெரியுமா, அதேமாரி நல்ல கீவேர்டாக சர்ச் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா, அப்போ தான் அந்த சர்ச்சில் வந்து நம்மளுடைய இது வந்து நிற்கும். ஓகேவா, அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எஜுகேஷன் சம்மந்தமாக புக்கு அப்படிங்கிறனால இது எஜுகேஷன் கேட்டகரியில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதேமாரி உங்களுடைய புக்கு எதுவோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஒன்று ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, சூஸ் பண்ணிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குமா லோ கண்டென்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நோ கொடுத்துக்கோங்க. அதாவது குழந்தைங்களுக்கு எதிரான எந்த ஒரு விஷயமும் இதில் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா, கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷனில் உங்களுக்கு அந்த பேப்பர் பேக்கி அந்த இமேஜையும் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஐஎஸ்பிஎன் கேட்டிருப்பாங்க. ஸோ அது ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஓகேவா, எல்லாமே இப்படியே இருக்கட்டும். ஓகேவா, பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கட்டும், 16:9 இருக்கட்டும், நோ ப்ளீட் மேட் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பேப்பர் பேக் இருக்குது தெரியுமா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதோ இந்த லேண்ட் நோட் புக்கே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஆன்லைன் சைட்லேருந்து தரேன். இதோடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா மட்டும்தான். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே க்ரியேட் பண்ணுற மாரி இருந்தாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் எங்களுடைய வீடியோ கஷ்டப்பட்டு நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக தான் அந்த 10 ரூபா நாங்கள் வைக்கிறோம். ஓகேவா, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இதில் வந்து நீங்கள் அமேசான் மூலியமாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ப்ரொஃபஷனலாக கேன்வாவில் க்ரியேட் பண்ண தெரியுமா, அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்லோட் யுவர் கவர் ஃபைல் தெரியுமா, அதை கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கொடுத்துட்டு லான்ச் ப்ரீவ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வரும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து லான்ச் ப்ரீவ் நான் கொடுக்குறேன், எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, இந்த ப்ராசஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும் சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் நிறைய இது நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் டைமில் இந்தமாரி புக்ஸ் வந்து நிறையாவே ஓடும். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் ஓடி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ போட்டாலும் கூட எப்படி இருந்தாலும் இது ஏதோ ஒரு விதத்தில் சேல்ஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டு. ஓகேவா, இப்போ வந்து லோட் ஆக டைம் எடுக்குது. நான் வந்து உள்ளார போனோம் அப்படின்னா இது எல்லாமே அதாவது டிசைன் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஓகேவா, ஸோ ஏன்னா டிசைன் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் திரும்பி நீங்கள் வந்து மாற்றுற மாரி இருக்கும்ல, அதனால் ஒருத்தர் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் லோடாக லேட் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா, அப்ரூவ் கொடுத்துட்றேன். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ரூவ் கொடுக்குற மாரி இருக்கும். ஓகேவா, மோஸ்ட்லி 120 பேஜஸ் தான் இது இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பேஜஸ் வர மாரி இருந்தால் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸ்லைடில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிச்சு, அதை சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, ஓகேவா? அவங்க சொல்லியிருக்க ப்ரைஸ்லேருந்து ஒரு $1 இல்லை $1.5 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஹெவி காம்படிட்டிவ், அதனால் எல்லாருமே ப்ரைஸ் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க, அதனால் நீங்கள் ப்ரைஸை கம்மியாகவே வாங்கி, ஓகேவா? ஆல் டெட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, amazon.com செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா 3.382 கொடுத்துருக்காங்க, நான் வந்து 6.4 ஏன்னா பழைய இதனால இது வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரேட் அதிகமாக இருக்குது, ஓகே? இங்கே மினிமம் வந்து அதிகமாக இருக்குது, நான் முன்னாடி இது அப்லோட் பண்ணனால இது வந்து நம்மளுக்கு கம்மியாக காமிக்குது, ஓகே? ஸோ முடிஞ்ச அளவுக்கு 6.44 வச்சுக்கோங்க, 6 இல்லை 7 அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஓகே? இல்லை முடிஞ்சால் உங்களால் இன்னும் கம்மி பண்ண முடியும், உங்களுடைய வருமானத்தை நீங்கள் குறைச்சிக்கணும்னு வச்சா கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது இன்னும் கூட உங்களுக்கு நல்லாவே சேல்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, ஓகே? ஸோ எந்தெந்த மார்க்கெட் ப்ரைஸில் எவ்வளோ ரன் ஆக போகுது, உங்களுக்கு எவ்வளோ ராயல்ட்டி வருது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க, ஓகே? ஸோ கொடுத்துட்டு நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 72 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு புக் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் இமெயிலுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் உங்கள் புக் பப்ளிஷ் ஆன பிறகு நீங்கள் வந்து அதில் அமேசான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஓகே? ஸோ இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல் வீடியோ என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம கிளியராக சொல்லியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃபைலுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம் அது வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அது கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கனால தான் அந்த ப்ரைஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகே? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.